Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நாளை கந்த சஷ்டி விரதத்தின் நான்காவது நாள் முருகன் வழிபாடு வாருங்கள் எவ்வாறு விரதம் இருப்பது என்று பார்ப்போம். வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது கண்களுக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டால் போதும், மொத்த நிம்மதியும் அந்த கடனோடு சேர்ந்து நம்மை ஒன்றும் சில்லாமல் செய்துவிடும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்க நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு. பிறவி கடனையும் நம்மோடு வைத்துக் கொள்ளக்கூடாது, வாங்கிய கடனிலும் பாக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதத்தின் நான்காவது நாள். மற்ற ஆறு நாட்களும் உங்களால் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாளைய தினம் இப்போது சொல்லக்கூடிய முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இப்போது சொல்லக்கூடிய திருப்புகழ் பாடலை படியுங்கள். நிச்சயம் உங்களுடைய கடன் சுமையை அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். வாங்க அந்த வழிபாடு என்ன, பாடல் என்ன என்று தொடர்ந்து பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு. நாளைய தினம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் துவரம்பருப்பு போட்டு முருகனின் முன்பாக வைத்து விடுங்கள். முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. வெற்றிலை தீபம் வழிபாட்டில் வெற்றியை கொடுக்கும். ஆறு வெற்றிலை வாங்கி ஆறு வெற்றிலைக்கு மேல் ஒவ்வொரு மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம். முடியாதவர்கள் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி விடுங்கள். ஓம் சரவண பவ மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள். முருகனுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி வையுங்கள். இரண்டே இரண்டு செவ்வாழை பழங்களை வைத்துவிட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டுவிட்டு முருகனின் முன்பு அமர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய கடன் பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, கடன் சுமையை குறைக்க நீதான் எனக்கு வழியை காட்ட வேண்டும் முருகா என்று உள்ளம் உருகி வேண்டி இந்த பாடலை படியுங்கள். இந்த பாடலை திருப்புகழ் 90வது பாடல். இந்த பாடலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. மனமுருகி முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை ஒரே ஒரு முறை பாடி இறுதியாக தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் வைத்திருக்கும் அந்த செவ்வாழை பழத்தை யாருக்கேனும் தானம் கொடுக்கலாம், பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். எதுவுமே முடியாது என்றால் பிரசாதமாக நீங்களே சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அந்த துவரம்பருப்பு இருக்கிறதல்லவா, அதை எடுத்து அதோடு கூடுதலாக துவரம்பருப்புகளை சேர்த்து ஒரு சாம்பார் சாதம் செய்யுங்கள். 10 பேருக்கு உங்கள் கையாலேயே துவரம்பருப்பால் நெய் சேர்த்து செய்த சாம்பார் சாதத்தை அன்னதானம் செய்யுங்கள். ஒருவேளை கூட நல்ல உணவு கிடைக்காத ஏழைக்கு இந்த சாதம் போய் சேரும்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கையாலேயே செய்யும் இந்த அன்னதானம் உங்களுடைய கோடி கடனை கூட எளிதில் அடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இப்போது சொன்ன இந்த வழிபாடு நிச்சயம் அடுத்த கந்த சஷ்டி விரதம் வருவதற்குள் நல்ல பலனை தரும். எவ்வளவு கடனாக இருந்தாலும் அதை நீங்கள் அடுத்த வருடத்திற்குள் திருப்பி கொடுத்து விடுவீர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.